ஆஸ்கார் ரேஸ்கார் நமஸ்கார் ஹேஷ்டாக் சினிமா நேயர்களே, நான் உங்கள் பிரவீன் கேஎஸ். இந்த ஒரு சூப்பரான இன்டர்வியூ நம்ம கூட ஐயா இருக்கார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தினா, விஜய் அவர்கள் ரீசெண்ட் டைம்ஸ் அந்த லியோ சக்ஸஸ் மீட்டில் வந்திருந்த ஐயா. ஃபஸ்ட் அந்த கெட்டப்பில் இருந்து ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். ஏன்னா ஒரு குங்கம் வச்சுக்கிட்டு ஒரு காவி ஷர்ட்டு போட்டுட்டு வந்திருந்தார் ஐயா. எல்லாருமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, அவருடைய அரசியல் பயணம்ன்றது பிஜேபி கூட இருக்க போகுது, அதனால தான் அவர் வந்து குங்கம் அந்த காவி சட்டெல்லாம் போட்டுட்டு வந்திருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வை அதை பற்றி என்னவா ஐயா இருக்குது? விஜய் அரசியலுக்கு வராரோ இல்லையோ, எல்லோரும் பேசி பேசி வர வச்சிடும் அப்போல தான் தெரியுது. இன்றைக்கி இருந்தாலும் நான் சொல்லியிருக்கிறேன், 2026 வருவாருன்ட்டு. இதை நான் இப்போ பேசலை. ஆமாம், நம்ம இதை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் 6 மாதத்துக்கு முன்னாடியே பேசிட்டேன், கண்டிப்பாக வருவார். நான் 2.5 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதிட்டேன் என் புக்கில், 4 வருஷத்துக்கு முன்னாடியும் எழுதியிருக்கிறேன் வருவார்ன்ட்டு. இப்போ தீர்க்கமாக இப்போ ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி கூட சொல்லிட்டேன், கண்டிப்பாக 2026 வருவார்ன்ட்டு. அது தவிர்க்க முடியாததான் ஆயிரும். ஆனால் நீங்கள் கேட்குற மாதிரி அந்த கட்சியோடு அலைன்ஸு, அது எனக்கு தெரியாது. ஏன்னா அது இப்போ ஒரு கட்சின்னு ஆரம்பிக்கும் போது அலைன்ஸுங்கிறது பேசத்தானே வருவாங்க. இதில் என்ன இருக்குது? அந்த டிசிஷன் என்ன, அவங்களே எடுத்துட்டாங்களா இல்லையாங்கிறது தெரியாததை போய் அந்த டிசிஷன் நாம் போய் எடுத்துடக்கூடாது. அரசியலை பொறுத்த வரைக்கும் அனௌன்ஸ்மெண்ட்டு, அலைன்ஸை பொறுத்த வரைக்கும் பக்கா அலௌன்ஸ்மெண்ட் வந்தால் தான் நம்ம வந்து ஆமாம் அப்படி தான். இது வந்து ரூமருங்கிறது வேறு, ரூமர் தான் அது, அது அவஃபாரஸ்ட், அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியாது. ஓகே, வர நெருக்கத்தில் வரும்போது பையனா 2026 அது, அந்த 2026 இன்னும் இருக்குது. ஸோ அப்போ அந்த நெருக்கத்தில் அது கூட நடக்கலாம், தெரியல. ஆனால் இவர் வருவாரா வரமாட்டாராங்கிறது தான், ஆனால் கண்டிப்பாக வருவார். சூப்பரியா. அதே மாதிரி அந்த சக்ஸஸ் போயிட்டு இன்னொன்று ஒன்று சொன்னார், என் தோலெல்லாம் உங்களுக்கு வந்து செருப்பாக தைச்சு போடுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களை பார்த்து சொன்னார் ஐயா. அவ்வளோ ஒரு அன்பும் பாசமும் வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அவங்களுடைய ஃபேன்ஸ் கொண்டாடுறாங்க. இன்னொரு பக்கம் இதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சான ஒரு டைலாகாக இருக்குது, இதெல்லாம் ரொம்ப பழைய காலத்து டைலாக், இதெல்லாம் போய் பேசினா யாருமே நம்ப மாட்டாங்களே அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அதாவது சினிமாங்கிறது வந்து லாஜிக்கு அப்பாற்பட்டது தான். சினிமாங்கிறது சினிமாலலாம் போய் இப்போ நான் கேட்குறேன், இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க, அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் ரோட்டில் போய் டான்ஸ் ஆடுவாங்க கிடையாது, ஆனால் சினிமாவில் ஆடுவாங்க. ஆனால் சினிமாவில் அதை ஆடலைன்னா தான் ஒத்துக்க மாட்டாங்க. கண்டிப்பாக படத்தில் பாட்டே இல்லைம்பாங்க, கரெக்டாக இல்லை, கரெக்டு தான், பாட்டே இல்லை அப்புறம் எப்படி படத்தை பார்ப்பாங்க அப்படிம்பாங்க. அது மாதிரி சினிமாவில் லாஜிக்கு உடைக்கப்படும். அது மாதிரி சினிமாவிலேயே நடித்த சினிமாவிலேயே இருக்கிற திரைமறைவில் இருக்கிறவங்க அவங்க அப்படியே வாழும்போது அவங்களுக்கு அது அறியாமல் அந்த வசனம் அவங்களுக்கு வரும், அது இருக்கும். ஏன் அப்படி பேசினாலும் சொல்ல முடியாது, அது வாழத்தான் வரத்தான் செய்யும். சிலது லாஜிக் இருக்கும், சிலது லாஜிக் இருக்காது, முக்கால்வாசி லாஜிக்கே இருக்காது, இருக்கலாம். அது வந்து அவங்களுடைய ரசிகருக்கு அவர் மனப்பூர்வமாக வந்துட்டு அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ அவர் வந்து நான் உங்களை வந்து ஏற்றுக்கிட்டேன், உங்களை அவ்வளோ மனப்பூர்வமாக நீங்கள் என்னை ஏற்றுக்கிட்டாம நான் ஏற்றுக்கிறேங்கிறது ஒரு சினிமா வசனம் மாதிரி கொடுக்குறாரு. இதில் என்ன தவறு இருக்குது? நம்ம கூட சொல்லலையா, நீ என்ன இது பண்ணினா உன் காலுக்கு செருப்பாக கூட இருக்கணும், நம்ம சொல்லலையா கலோக்கியில், அது வேறு பாணியில் சினிமாவில் அவர் வேறு டைலாகாக சொல்கிறாரு. இதில் என்ன இருக்குது? சொல்லலாம், அவர் ரசிக்கிறது தானே, அவர் சொல்கிற ரசிக்கிறது, அவர் என்ன தளர அஜித்குமார் ரசிக்கிட்டே போய் இது ஏற்றுக்குன்னு சொல்கிறாரு, அவர் ரசிக்கிறதாவது சொல்கிறாரு, அவங்க ஏற்றுக்க போடுறாங்க. இதில் மற்ற ரசிகர்களுக்கு என்ன வருத்தம் இருக்க போகுது? கண்டிப்பாக உங்கள் நீங்கள் யார் ஏற்றுக்கிறீங்களோ அவங்க சொல்லும் போது அவர் வேறு ஒரு டைலாக் சொல்ல போகிறாரு, இவர் அவர் ரசிகர் சொல்கிறாரு, அவங்க ஏற்றுக்கிட்டாங்க, அதனால் சொல்கிறாரு. இது ஒன்றும் தவறானது ஒன்றும் இல்லையா? எப்பயுமே அவருடைய குட்டி ஸ்டோரியில் ஒரு கதை இருப்பேன். இந்த வாட்டி குட்டி ஸ்டோரியில் என்ன சொன்னார்னா, ஒரு சின்ன பையன் இருந்தான், அவன் வந்து அவங்க அப்பாவுடைய சட்டையை மாட்டிக்கிட்டான், அவங்க அப்பாவுடைய வாட்ச் எடுத்து மாட்டிக்கிட்டான், அவன் அப்பாவுடைய சேர்லட்டும் இன்னும் போய் உட்காந்துக்கிட்டான், ஆனால் அவங்க அப்பாவுடைய செட்டு செட்டே ஆகலை, ஆனால் அவன் அப்பாவுடைய வாட்ச் தொலைதொலன்னு இருந்தது. அதில் என்ன இருக்கு, அவன் ஆசைப்படுறான் அப்படின்ற மாதிரி ஒரு நக்கலான ஒரு விஷயத்தை பேசிட்டு சொல்லியிருந்தார் ஐயா. எல்லாருமே இதை எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒருவேளை இது திமுகவுடைய அரசியலும் குறிக்குதோ அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க ஐயா. நீங்கள் அந்த பார்வையை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சில பேர் அதாவது இப்போ நம்ம கூட இருக்கிறோம், ஒரு விஷயத்தை ஒரு இடத்துல டிஸ்கஸ் பண்ணுறோம், பேச போகும்போது மனசில் ஒன்று நினச்சிட்டு ஒன்று சொல்லுவோம், ஆனால் அர்த்தம் அது வெளியே வரும்போது அர்த்தங்கள் வெவ்வேறு திசையில் வித்தியாசப்படும். அது மாதிரி இருக்கலாம், அவர் ஒன்று நினச்சி சொல்கிறது வெளியே வரும்போது வேறு அர்த்தமாக இருக்கலாம், அவர் அதை நினச்சி சொல்லியிருக்காரு கூட நம்ம நினைக்க முடியாது, நாம் நினச்சி ஒவ்வொருத்தரும் ஒன்று நினச்சிருந்துருக்கலாம், அதை சொல்லத்தானே செய்வாங்க. அதேமாதிரி ஃபாதரோடைய வந்துட்டு போடுறது வந்துட்டு காலங்காலமாக ஒவ்வொரு பசங்களுக்கும் ஹீரோ யாருங்கிட்ட அவங்க அப்பா தான் கண்டிப்பாக, அதை போட்டதான் செய்யும். அவனுக்கு ஒரு ஆசை இல்லாத போது சும்மா போட்டு பார்த்துப்பான், அது ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு மேனரிசம் சொல்லிக்கிறலாமா,
என்ன சொல்கிறது, ஒரு இம்ப்ரெஷன் சொல்லிக்கலாமா, என்ன ஒன்றாலும் சொல்லலாம். நீங்கள் கம்பேர் பண்ண முடியாத ஒரு இது அந்த இது ரிலேஷன். அது ஆசை இருக்க தான் செய்யும். அவனுக்கு அதுமாரி வரணும்னு ஆசைப்படுவான், நீங்கள் நான் பாரு அப்படின்னு சொல்லுவான். அது ஒரு பெரிய மேட்டர் இல்லை, அது அது எல்லார் வீட்லேயும் உண்டு. அது அவன் ஆசைப்படணுன்ட்டு. ஆனால் நான் சொல்கிறது, நீங்கள் ஆசைப்படுங்க. ஆனால் இப்போ அப்படி பார்த்தாக்க விஜய் இருக்கிறாரு, அவர் பார்த்தாக்க இப்போ அவங்க அப்பா மாதிரி ஆசை பண்ணுன்னு. அவர் அவங்க அப்பா மாதிரி டேரக்டர் தானே இருக்கணும். ஏன் நடிச்சு இவர் நடிகர் ஆகிட்டார், அவங்க அப்பா டேரக்டர் தானே, அவங்க அப்பா நடிகர் இல்லையே, டேரக்டர் தானே. கண்டிப்பாக இவர் அவங்க அப்பா மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தால் இவர் ஒரு டேரக்டர் தானே இருக்கணும். இவர் நடிகர், இவர் பையன் வந்து நடிகை தானே செய்யணும், அவங்க பையன் டேரக்டர். ஸோ அதனால் வந்துட்டு எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரு சும்மா ஒரு இதுக்காக சொல்ல வரேன். அதனால் வந்து அப்பா வந்து எல்லாத்துக்குமே ஒரு மேனேஜர் தான், அவர் வந்து ஹீரோ. அது போட தான் செய்வாங்க, ஆனால் இவர் எதை நினச்சி சொல்கிறாரோ. ஆனால் வெளியே வரும்போது வேறு மாதிரிலாம் அவங்களுக்கு தெரியும், வேறு மாதிரிலாம் ஏதோ பேசுவாங்க. பேசட்டுன்றக்காக தான் பேசுறது, பேசிட்டு போயிட்டாரு. எல்லாரும் ஒன்றும் ஒவ்வொருத்தரும் நினச்சிக்கிங்க. அது வேறு இருக்கு. இன்னொரு ஒரு குட்டி ஸ்டோரி சொன்னாரு, அது இல்லைன்னா ஒரு காடு, அந்த காடுனா யானை சிங்கம் புலி எல்லாமே இருக்கும். பட் நம்மளோட எய்ம் என்னவா இருக்குன்னா அந்த யானையை குறி வைக்கிறது தான் இருக்குது அப்படின்றத சொன்னாரு. அவர் என்ன சொல்ல வர்றாருனா, என்னோட எய்ம் அந்த சிஎம் சீட்டு தான் இருக்குது, சூப்பர் ஸ்டாருடைய அந்த பட்டம் கிடையாது அப்படின்றத ரொம்ப தெள்ள தெளிவாக சொன்ன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? சரி, அவர் மனசில் அவர் நினச்சி சொல்கிறாரு, அவர் நினச்சா மாதிரியே நினச்சிக்கோங்க. நம்மளும் நாமையாக வேறு மாற்றி நினைக்கணும். அவர் அப்படி நினச்சி சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இருக்கட்டும், அவர் தான் அரசியலுக்கு வருவார் தான் நம்ம வந்து சொல்லிட்டோமே. சரி, இப்போ அரசியலுக்கு வந்தாருனாக்கா வந்து ஒரு பஞ்சாயத்து சேர்மன் வரப்போகிறாரு, ஒரு எம்எல்ஏ ஆக போகிறாரு, அப்படியே நம்ம சொல்ல போகிறோம். சிஎம் அதான் சொல்கிறாரு அவர். அதை தான் நாமளே சொல்லிட்டோமே, வாய்ப்பு இருக்குன்ட்டு அதை ஃபேஸ் பண்ண. சரி, இப்போது ஒரு சப்ஜெக்ட் அதுக்குள்ளே வரானா, அது இவர் இவங்களாச்சு இவங்களுக்காச்சு மாதிரி இன்னொருத்தர் இருப்பாங்க, அவங்களுக்கு அவ்வளோ போட்டி. இது அரசியலுங்கிறது இதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான போட்டி தானே. ஏன்னா எதிர்கட்சின்னு ஒன்று இருந்தால் தானே இது ஒரு ஆரோக்கியம்னு ஒன்று இருக்கும். கண்டிப்பாக எதிர்கட்சியே இல்லாமல் தான் வரைக்கும் தான் இருக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு பேர் கட்சியே கிடையாது. அது அது அரசியல் ஆகாதில்ல. எந்த இடத்துலையும் வந்துட்டு ஒரு போட்டின்னு ஒன்று இருந்ததுன்னா தான் அது ஒரு ஆரோக்கியமாக இருக்கணும். அந்த போட்டியும் ஆரோக்கியமான போட்டி தான் இருக்கணும். ஒரு ஹோட்டல் லைனாக கடை இருக்குது, ஒரு தெருவில் கிட்டத்தட்ட அஞ்சு ஹோட்டல் இருக்குன்னாக்கா அப்போ தான் வந்து ஒரு போட்டின்னு ஒன்று இருந்தால் தான் இவனுக்கு அவன் நல்லா டேஸ்ட் கொடுப்பான், அவனுக்கு இவன் நல்லா டேஸ்ட் கொடுப்பான். நம்ம சாப்பிட்றவங்களும் குவாலிட்டி நல்லா இருக்கும், சாப்பிட்றவங்களும் சரி இவன் நல்லா டேஸ்ட் பண்ண அஞ்சு ஹோட்டலில் டேஸ்ட் பார்ப்பாங்க. திருப்பி அஞ்சு நல்லா இருந்தேன்னா ரவுண்ட் அடிச்சுட்டே வர போகிறாங்க, ஒரு 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 ஹோட்டலில் சூஸ் பண்ணிக்க போகிறாங்க. அஞ்சு ஃபுல்லாக இருப்பது இதை வச்சு அவன் அவன் பக்கத்தில் வச்சுக்கிட்டான்னு இந்த ஹோட்டலுக்கார வருத்தப்பட்டான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு தொழில் நடத்த தெரிலன்னு அர்த்தம். அதே தான் அரசியல். அவன் போட்டி வந்தால் வா, நீ இன்னொருத்தரும் வந்தால் தான் நான் செஞ்சது என்னன்னு தெரியும். நான் இது வரைக்கும் நல்லது செஞ்சேனா கெட்டது செஞ்சேனா யார் வந்து காப்பாற்றுறாங்கன்ட்டு. ஸோ போட்டி வந்து போட்டி அரசியலோ போட்டி சினிமாவோ போட்டின்னு ஒன்று இருந்தால் தான் அந்த இடத்துல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். ஆரோக்கியம் கிடைக்கும் போகும்போது யாருக்கு நல்லது நடக்குதுன்னா அல்டிமேட்டாக முதல்ல மக்களுக்கு நல்லது நடப்போகுது. வரட்டும், இதில் என்ன இருக்குது? சூப்பர். அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரியே இதில் தளபதி என்ன சொன்னார்னா, டுவர்ட்ஸ் த எண்டில் 2016 கப்பு முக்கியம் வெகுலை அப்படின்ட்டு ஐயா. அதெல்லாம் அவர் ஸ்ட்ராங்காக சொன்னது என்னென்னா, நம்ம 2026 வரப்போகிறோம், கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கணும் அப்படின்றத ஆடியன்ஸ்கிட்ட சொல்லாமல் சொல்லிட்டாரையா. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? எல்லோரும் சொல்கிறதா, சிவாஜி நடிகர்கள் சிவாஜி ஆரம்பி கூட அதான் சொன்னார், கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன் எம்ஜிஆர் மாதிரி நான் நிச்சயமாயிருவேன்னு சொன்னார். இதில் என்ன தப்பு இருக்கு? அது ஒவ்வொருத்தருடைய நோக்கங்கள் எண்ணங்களும் அவங்க போயிட்டு அங்கே உட்காரணும்னு நோக்கம் தான், எண்ணங்கள் அது தான். அங்கே உட்காடுறாங்களா இல்லையாங்கிறது கிட்ட நெருக்கத்தில் வந்தால் தான் தெரிய போகுது. நம்ம வந்து வரப்போகிறாருன்னு சொல்கிறோம், அதுக்கு பல இதெல்லாம் சந்திக்கணும், அது சந்திச்சு தான் ஆகணும். சி, ஒரு ஒரு கோல் அடிக்க போகிறோனாக்கா அந்த கோலுக்கு முன்னாடி 1000 இருக்கும் விஷயங்கள், அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் கோல் அடிக்க முடியும். மொழி அது சும்மா ஈஸியெல்லாம் எதுவுமே நடக்காது, அதுவும் அவங்களுக்கும் தெரியும். பண்ணட்டும், இதில் என்ன இருக்குது? அவர் அது சொல்கிறாருன்னா சொல்லலாம், ஆனால் அப்போ சொன்னது வந்து எதை நினச்சி சொன்னாரோ. ஆனால் மக்களுடைய பார்வைகள் எண்ணங்கள் சிந்தனைகள் அவருடைய ரசிக்கிறது வந்து அந்த இதில் சொல்லணும்னா எல்லாம் பில்டப் பண்ணி பெருசு பெருசாக சொல்கிறாங்க. எதை ஒன்றாலும் சொல்லட்டும், 2026 தானே, அப்போ பார்ப்போம்.